2021 ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களுக்காக அரசாங்கம் 44 மில்லியனை செலவிட்டுள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் உரிமை ஆணைக்குழுவின் உத்தரவின் பேரில் ஜனாதிபதி செயலகமும் பிரதமர் அலுவலகமும் வழங்கிய தகவலின் மூலம் இது தெரியவந்துள்ளது. கடந்த வருடம் மேற்கொண்ட 5 வெளிநாட்டு பயணங்களுக்காக ராஜபக்ச சகோதரர்கள் 44 மில்லியன் ரூபாவை செலவிட்டனர் என்பது தகவல் உரிமை மூலம் தெரியவந்துள்ளது. தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் இதுகுறித்த விவரங்கள் ஜனவரியில் கோரப்பட்ட வேளை ஜனாதிபதி செயலகமும் பிரதமர் செயலகமும் ஆரம்பத்தில் இவற்றிற்கான வேண்டுகோளை நிராகரித்திருந்தன. எனினும் தகவல் உரிமை ஆணைக்குழு இதுகுறித்த மேல்முறையீட்டை ஆராய்ந்ததுடன் ஜனாதிபதி செயலகத்தையும் பிரதமர் அலுவலகத்தையும் இதுகுறித்த விவரங்களை பத்திரிகையாளர்களுக்கு தெரிவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. அதிகாரிகள் 2-3 வாரங்களில் இதுகுறித்த தகவலை வெளியிட வேண்டுமென்ற போதிலும் கிட்டத்தட்ட 10 மாதங்களின் பின்னர் அதிகாரிகள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளனர். இரு தலைவர்களினதும் வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவானது 44 மில்லியனில் 36 மில்லியனை முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச 2 வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிட்டுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. கோட்டாபய தனது 3 வெளிநாட்டு பயணங்களுக்கு 7 மில்லியனை செலவிட்டுள்ளார். அதாவது முழு செலவுகளில் 83% முன்னாள் பிரதமருடையது. நியூயார்க், கிளாஸ்கோ, ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகியவற்றுக்கான முன்னாள் ஜனாதிபதியின் செலவு சுமார் 77,68,320 எனினும் அவரது விஜயத்தின் நோக்கம் குறித்து ஜனாதிபதி செயலகம் எந்த தகவலையும் வழங்கவில்லை. முன்னாள் ஜனாதிபதியின் நியூயார்க் விஜயத்திற்கான செலவு 54,61,221 ரூபாவாகும். இலங்கை மக்கள் 10,000 டாலர் மதிப்புள்ள இந்திய ரூபாவை வைத்திருக்க இந்தியா ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்திய ரூபாவை இலங்கையில் உள்ள வங்கிகளில் கொடுத்து வேறு நாட்டு பணமாக மாற்றிக்கொள்ளவும் அனுமதி அளித்துள்ளது. ஆசிய நாடுகளிடையே இந்திய ரூபாவை பிரபலப்படுத்த இந்தியா திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க டாலரை சார்ந்திருப்பதை குறைப்பதற்காகவே இம்முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. டாலர் பற்றாக்குறையால் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையை அதிலிருந்து மீள இந்திய ரூபாவை ஏற்றுக்கொள்ள முன்வந்துள்ளது. அதன்படி இந்திய ரூபாவை வெளிநாட்டு பணமாக அறிவிக்குமாறு இலங்கை விடுத்த வேண்டுகோளுக்கிணங்க இந்தியா ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்காக வங்கிகளில் இந்திய ரூபாவுக்கான NRFC கணக்குகளை தொடங்க இந்திய வங்கியுடன் இலங்கை வங்கிகள் ஒப்பந்தம் செய்து கொள்வது அவசியமெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவர்கள் மத்தியில் பல்வகை காய்ச்சல் மிக வேகமாக பரவி வருவதாக லேடி ரிச்சே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். இன்ஃபுளுன்சா மற்றும் டெங்கு காய்ச்சல் உள்ளிட்டவையும் அடிக்கடி பதிவாகி வருவதாகவும் மேலும் 3 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடிக்குமானால் வைத்தியரின் உதவியை பெறுவது கட்டாயம் எனவும் இது தொடர்பில் பெற்றோர் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.